Hi viewers, in this video, Orphan is an awesome thriller movie with Tamil explanation. So, in the climax, you can guess the climax. Your feelings comment on the video. Subscribe to our channel, Telegram group, join the description link, click on join. This is the Tamil explain video. John, Kate, husband and wife, Danny and Max and Max is a Kadum Kekadu, why Peso Muriade, Adamatala, Mona coin the Porakarniche, and the coin they get Jessica and Pereglan, Asasia Nanga, either Paradama, and the coin on the Yarn the Porniche. So either Kate on the psychological effect alcohol Nare consumer Armistanga, so alcohol came Adikanadale, even a therapist one day, in the Wiro Yerapani, Samali Katik, Vara Vire, Valakura, Habinsul Keka, even like a Name Yerkane Valandor coin, Tatakura, Habinsul idea over there. அதனால இவங்க வந்து ஒரு நாள் ஒரு orphanage-க்கு போறாங்க. அங்க நிறைய குழந்தைகளை பார்க்கறாங்க. எல்லா குழந்தைகளும் ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை மட்டும் ஓரமா வந்து படம் வரைஞ்சிட்டு இருக்கா. சோ அந்த குழந்தைக்கு வந்து 10 வயசு மாதிரி தான் தெரியுது. ஆனா அவ பண்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்ப மெச்சூர்டா இருக்கு. ஜான் வந்து அந்த குழந்தைகிட்ட பேச்சு கொடுக்கறாரு. அவளோட attitude-ம் அவளோட மெச்சூரிட்டியும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அதனாலயே அந்த குழந்தையை தத்தெடுக்கலாம் அப்படினு சொல்லி முடிவு எடுக்கறாங்க. சோ அந்த குழந்தையை பத்தி அந்த இடத்தோட சிஸ்டர் கிட்ட கேக்கும்போது அவங்க வந்து அவளோட பேர் வந்து எஸ்தர். அவ வந்து ஒரு ரஷ்யன். அவ என்னதான் ரஷ்யனா இருந்தாலும் அவளுக்கு இங்கிலீஷ் நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி அவளை வேற ஒருத்தங்க தத்தெடுத்து இருந்தாங்க. ஆனா அவங்க எதிர்பாராத விதமா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. சோ எங்களுக்கு இந்த இடத்துல எஸ்தரால எந்த பிரச்சனையுமே வந்தது இல்ல. சொல்ல போனா இந்த இடத்தோட ரொம்ப மெச்சூரான பொண்ணே அவதான். ஆனா அவ கழுத்துல ஒரு பேண்ட் இருக்கும். அந்த பேண்டை யாரா தொட்டா மட்டும் அவ பேய் மாதிரி கத்துவா அப்படின்னு அவங்க சொல்ல இவங்க அதை எதையும் கண்டுக்காம எஸ்தரை தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. So Estherக்கு கேட் வந்து அவங்க வீட ஃபுல்லா சுத்தி காட்றாங்க. அவளுக்கு எப்படி பியானோ வாசிக்கிறது அப்படினா கத்து கொடுக்கறாங்க. ஆனா டானிக்கு வந்து எஸ்தரை சுத்தமா பிடிக்கவே இல்ல. எஸ்தர் கூட இருக்கிறது டானிக்கு பிடிக்காம அவன் வந்து அவனுக்கு தனியா இருக்க ஒரு ட்ரீ ஹவுஸ்க்கு போயிடுறான். எஸ்தரை வந்து இவங்க அவங்களோட சொந்த குழந்தை மாதிரி பாத்துக்கறாங்க. எஸ்தரை அங்க இருக்க ஒரு ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு பொண்ணுக்கும் எஸ்தருக்கும் ஆகவே ஆகாது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. So வீட்ல கேட் வந்து orphanage-ல இருந்து எஸ்தர் என்ன எடுத்துட்டு வந்தா அப்படி சொல்லி பாக்கும்போது அவளோட drawer-ல ஒரு பைபிள் ஒன்னு இருக்கு. அந்த பைபிளை திறந்து பாக்கும்போது உள்ள ஒரு ஆளோட போட்டோ இருக்கு. ஆனா அதை கண்டுக்காம அவங்க வந்து அந்த பைபிளை அங்கேயே வச்சிட்டு வந்துறாங்க. சோ ஒரு நாள் எஸ்தர் அதே மாதிரி நார்மலா ஸ்கூலுக்கு போயும்போது அங்க இருக்க அந்த பொண்ணு கூட எஸ்தருக்கு எப்பவும் போல சண்டை வருது. ஆனா அந்த நேரத்துல அந்த பொண்ணு வந்து எஸ்தர் கழுத்துல இருக்க அந்த பேண்டை எடுக்க ட்ரை பண்றா. எஸ்தர் ஸ்கூல்லயே பயங்கரமா கத்திரா. இந்த விஷயம் கேட்டுக்கு தெரிய வருது. கேட் வந்து எஸ்தரை தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. ஆனா அப்போ எஸ்தர் வந்து கேட் கிட்ட ஜெசிகான்றது யாரு அப்படினு சொல்லி கேக்க கேட்டுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. இவளுக்கு எப்படி ஜெசிகாவை பத்தி தெரியும் அப்படினு சொல்லி யோசிக்கறாங்க. ஏனா ஜெசிகா அப்படின்றது இவங்களுக்கு மூணாவதா போறக்க இருந்த குழந்தை. ஆனா அந்த குழந்தை வந்து இறந்து போறந்துருச்சு. உனக்கு எப்படி ஜெசிகாவை பத்தி தெரியும் அப்படினு சொல்லி எஸ்தர் கிட்ட கேட் கேக்கும்போது எனக்கு மேக்ஸ் தான் சொன்னா அப்படினு சொல்லி எஸ்தர் சொல்றா. அப்போ கேட் வந்து எஸ்தர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க நிறைய பூச்செடி இருக்கு. இந்த பூச்செடியை என்னோட உயிர் மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு மூணாவதா பிறக்க அந்த குழந்தை இறந்து பிறந்துச்சுல. ஸோ அந்த குழந்தையோட அஸ்தியை வந்து இந்த செடியோட மண்ணில் போட்டு தான் அந்த செடியை வளர்க்குறாங்க. ஒரு நாள் கேட்டும் ஜானும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அதை எஸ்தர் வந்து பார்த்துறா. அது இவங்களுக்கு மனசு கஷ்டமாக போயிடுது. அடுத்த நாள் ஜான் வந்து எஸ்தர் ஒரு பார்க் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே நம்ம எஸ்தர் கூட ஸ்கூலில் ஒரு பொண்ணு சண்டை போட்டே இருப்பாள். அந்த பொண்ணை எஸ்தர் பார்க்குறா. அவளை வந்து ஒரு மாடி மாதிரி ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு எஸ்தர் வந்து கீழே தள்ளி விட்டுறா. ஸோ இதை வந்து மேக்ஸ் வந்து பார்த்துறா. அன்றைக்கி நைட்டு டின்னரில் ஜான் வந்து எஸ்தர் கிட்ட எதுக்கு அந்த பொண்ணை மேலே இருந்து தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லி கேட்க எஸ்தர் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கா. ஏன்னா ஏற்கனவே டேனிக்கு எஸ்தரை சுத்தமாக பிடிக்காதுல. அதனால டேனி வந்து எஸ்தரை பற்றி தப்பு தப்பாக ஜான் கிட்ட சொல்ல ஜான் வந்து டேனியை திட்டுறாரு. ஸோ டேனி வந்து டின்னரை விட்டு கோவமாக எந்திரிச்சு போயிடறான். அடுத்த நாள் ஜான் வந்து டேனியை மீட் பண்ணி நீ எஸ்தர் கிட்ட சாரி கேட்டே ஆகணும். அப்படி நீ சாரி கேட்டால் மட்டும்தான் உன்னோட ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே உன்னை போக விடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீ ஹவுஸை பூட்டி அதோட சாவியை அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ அடுத்த நாள் கேட் எஸ்தர் மேக்ஸ் மூணு பேரும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அங்கே கேட்டுக்கு ஒரு கால் வருது. அது வேறு யாரும் இல்லை, அந்த ஆர்ஃபனேஜோட சிஸ்டர் தான். ஸோ அவங்க வந்து எஸ்தரை பற்றி கேட்க தான் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட் கிட்ட எஸ்தர் எப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க கேட் வந்து எஸ்தரை பற்றி எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு குட்டி பொண்ணை வந்து மேலே தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்ல கேட் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறத எஸ்தர் வந்து தூரத்தில் நின்று பார்க்குறா. ஆனால் அவளுக்கு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை. அதனால் அவள் அவங்களோட சிஸ்டர் மேக்ஸ் கிட்ட அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மேக்ஸுக்கு வந்து காதும் கேட்காது, வாய் பேசவும் முடியாது. ஆனால் அவளுக்கு லிப்ஸ் ரீட் பண்ண முடியும், அதை டிரான்ஸ்லேட் பண்ணவும் முடியும். மேக்ஸ் வந்து கேட் என்ன பேசுகிறா அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல எஸ்தர் வந்து அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறா. அன்றைக்கி ஈவினிங் கேட்டோட வீட்டில் யாரோ பியானோ வாசிக்கிற சத்தம் கேட்குது. கேட் வந்து யார் இது அப்படின்னு சொல்லி தேடி போய் பார்க்கும்போது வேறு யாரும் இல்லை, அது எஸ்தர் தான். எஸ்தருக்கு வந்து இவ்வளோ நாள் பியானோ வாசிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி கேட் நினச்சிருப்பாங்க. அவளுக்கு பியானோ வாசிக்க கற்றும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது எஸ்தருக்கு ஏற்கனவே பியானோ நல்லா வாசிக்க தெரியும் அப்படின்னு. உடனே கேட் வந்து எஸ்தர்கிட்ட உனக்கு இவ்வளோ நல்லா பியானோ வாசிக்க தெரியும்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே, உனக்கு வாசிக்கவே தெரியாதுன்னு தான் நான் அன்றைக்கி உனக்கு சொல்லிக் கொடுத்தேன், அன்றைக்கே அமைதியாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு வாசிக்க சொல்லித்தரேன் தான் நீங்கள் சொன்னீங்க, எனக்கு தெரியுமா நீங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுகிறா. கேட்டுக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ சின்ன பொண்ணு எப்படி இவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறா அப்படின்னு சொல்லி. அன்றைக்கி நைட்டு ஜான் கிட்ட எத்தனை பார்த்தா எனக்கு சின்ன பொண்ணு மாதிரியே தெரில, ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்ல ஜான் வந்து எதுவுமே நம்ப மாட்டுறாரு. ஏன்னா கேட் வந்து ஏற்கனவே ஆல்கஹாலிக்கில் ஏதோ போதையில் தான் வளர்றா அப்படின்னு சொல்லி ஜான் நினச்சிக்கிறாரு. ஸோ அடுத்த நாள் கேட்டோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. எஸ்தர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கதவு திறந்து பார்க்கும்போது அந்த ஆர்ஃபனேஜோட சிஸ்டர் தான். அவங்க கேட்டையும் ஜானியும் பார்க்க வந்திருக்காங்க. நான் இப்போ தான் எஸ்தரை பற்றி நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு. எஸ்தர் இதுக்கு முன்னாடி நிறைய வீட்டில் இருந்திருக்கா, அவளால் எந்த பிரச்சனையும் வரலனாலும் அவள் இருந்த எல்லா வீட்லேயும் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டர் சொல்கிறத எஸ்தர் ஒளிஞ்சிருந்து கேட்குறா. உடனே ஜானோட ரூமுக்கு போய் ட்ராயில் இருந்த கன்னையும் டேனியோட ட்ரியோ சாவியும் எடுத்துக்கிட்டு மேக்ஸ் கிட்ட, இங்கே பாரு, அந்த சிஸ்டர் என்னை திரும்பவும் ஆர்ஃபனேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, நான் இங்கே இருக்கணும்னா எனக்கு நீ உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்ல மேக்ஸும் ஒத்துக்கிறா. உடனே அந்த சிஸ்டர் திரும்பி போகிற ரோட்டில் இருக்க ஒரு வழியில் போய் அவங்க ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ கேட்டோட வீட்டிலேருந்து அந்த சிஸ்டரோட கார் கிளம்புனதும் மேக்ஸை வந்து நடு ரோட்டில் எஸ்தர் தள்ளி விட்றா. ஸோ அந்த கார் பிரேக் போட்டு அந்த சிஸ்டரோட கார் ஸ்கிட்டாகி போய் ஒரு பனியில் மோதிக்குது. மேக்ஸுக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் காரை விட்டு இறங்கி வந்து பார்க்கும்போது பின்னாடி இருந்து எஸ்தர் வந்து அந்த சிஸ்டரை அடித்து சாகடிச்சிட்றா. சாகடிச்சுட்டு அவங்களோட டெட் பாடியை அங்கேயே போட்டுட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸு மற்ற பொருட்களெல்லாம் ஒரு பேக்கில் எடுத்து வச்சுக்கிறா. ஸோ அந்த பேக்கை இவங்க ரெண்டு பேரும் இவங்க வீட்டு பின்னாடி இருக்க ஒரு ட்ரீஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ட்ரீஹவுஸோட சாவியை இவங்க கிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரீஹவுஸை திறந்து உள்ளே போய் எல்லா பொருட்களையும் வைக்கிறா. ஸோ அந்த கொலையை பார்த்து மேக்ஸ் வந்து ரொம்ப பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஸோ எஸ்தர் வந்து மேக்ஸ் கிட்ட, இங்கே பாரு, இந்த சிஸ்டர் என்னை பற்றின உண்மை எல்லாத்தையும் இவங்க கிட்ட சொல்லி நான் திரும்பியும் ஆர்ஃபனேஜ் கூட்டிகிட்டு போக பார்த்தாங்க, அதனால தான் நான் அவங்கள கொன்னேன், நீ ஏதாவது வாயை திறந்தனா உனக்கும் இதே கதை தான் அப்படின்னு சொல்கிறா. அதை பார்த்து பயந்து மேக்ஸ் அமைதியாகவே இருக்கா. ஸோ எல்லா பொருட்களையும் பத்திரமா வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த ட்ரீஹவுஸை விட்டு இறங்கி வர்றத டேனி வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துடுறான். ஸோ டேனி பார்த்ததை எஸ்தர் பார்த்துடுறா. ஸோ அன்றைக்கி நைட்டு டேனி தூங்கிட்டு இருக்கும்போது அவன் கழுத்தில் கத்தி வச்சு, இங்கே பாரு, நீ பார்த்தது ஏதாவது வாயை திறந்த உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட டேனி அமைதியாகவே இருக்கான். ஸோ அடுத்த நாள் கேட்டுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அதை பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஃபனேஜோட புது சிஸ்டர் கால் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்த சிஸ்டர் பாதி வழியிலே இறந்து போயிட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க கேட்டு வந்து எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேட்டுக்கு இருக்க பயமோ சந்தேகமோ எஸ்தர் மேலே தான். எஸ்தர் மேலே ஏற்கனவே கேட்டுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்கா, ஏன் இவ்வளோ மெச்சூர்டாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எஸ்தருக்கு ஏதாவது டிஸார்டர் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச தகவலை எடுத்துகிட்டு போய் ஜான் கிட்ட காட்டுறாங்க. இவளுக்கு இந்த டிஸார்டர் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி கேட்க ஜான் வந்து கேட்ட நம்பவே மாட்டாரு. ஏன்னா இவள் போதையில் தான் பேசுகிறா அப்படின்னு சொல்லி ஜான் நினச்சிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை பற்றி எஸ்தர்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஜான் போய் எஸ்தர் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும், நான் அவங்க கூட நல்லா பழங்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அவங்க மட்டும் என்னை கெட்டவளாவே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி எஸ்தர் சொல்ல ஜான் வந்து, நீ அம்மாவை ஏதாவது பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிடு, அது மட்டும் தான் இதுக்கு ஒரே தீர்வு அப்படின்னு சொல்ல ஜான் சொன்ன மாதிரியே எஸ்தர் வந்து கேட்டை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொக்கேவை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறா. அந்த பொக்கேவை பார்த்ததும் கேட் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த பொக்கையில் இருக்க பூ வேறு எதுவும் இல்லை, இவள் உயிராக வளர்த்த இவளோட மூணாவது குழந்தையாக நினைக்கிற அந்த பூக்கள் தான். அதை பார்த்ததும் கேட் வந்து எஸ்தரை சத்தமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபைட்டுக்குள்ளே ஜான் வராரு. ஜான் வந்து கேட்டை பிடிச்சி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. இல்லை, நான் தான் சொன்னேன் உன்னை இம்ப்ரெஸ் பண்ண சொல்லி, அவள் எப்படி பண்ணணும்னு நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, இல்லை அந்த பூவை பற்றி நான் ஏற்கனவே இவகிட்ட சொல்லியிருக்கேன், இவன் வேணும்னே தான் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட் சொல்ல கோவத்தில் கேட் வந்து எஸ்தரை கீழே தள்ளி விட்டுறாங்க. அங்கேருந்து எஸ்தர் கிளம்பி போய் அவங்க வீட்டில் இருக்க சக் மாதிரி ஒன்றுத்தில் அவள் கையை வச்சு அவள் கையை தானாகவே உடச்சிக்கிறா. ஜான் கிட்ட அம்மா தள்ளி விட்டதில் தான் இந்த கை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல ஜான் வந்து ரொம்ப மனசை கஷ்டப்படுறாரு. ஸோ அந்த பூக்களை இழந்ததால் நம்ம கேட்டுக்கு திரும்பி டிப்ரெஷன் வருது. அவள் உடனே ஆல்கஹால் கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறா. கடைக்கு போய் ரெண்டு ஃபுல் பாட்டில் ஆல்கஹால் வாங்கி வீட்டுக்கு வரா. அதில் ஒன்றுத்தை குடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அவள் மனசுக்கு அதுவே தப்பாக பட்டு அந்த பாட்டிலை சிங்கில் ஊற்றிடுறா. அடுத்த நாள் டேனியை ஸ்கூலில் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எஸ்தர், கேட், டேனி அப்புறம் மேக்ஸ் 4 பேரும் காரில் போகிறாங்க. ஸோ காரை விட்டு இறங்கி டேனி வந்து அவன் ஸ்கூலுக்கு ஓடும்போது அவன் பேக்லேருந்து புக்ஸ் எல்லாம் கீழே விழுது. ஸோ அதனால் காரை அந்த ஸ்லோப்பில் நிறுத்திட்டு கேட் வந்து இறங்கி டேனியை துரத்திட்டு ஓடுறாங்க. அந்த நேரத்தில் எஸ்தர் வந்து காரோட கியரை ரிவர்ஸ்க்குன்னு மாற்றி விட்டுறா. கார் வந்து ரிவர்ஸில் வேகமாக போயிட்டுருக்கு. காரை துரத்திக்கிட்டு கேட் ஓடி வராங்க. ஏன்னா காருக்குள்ளே மேக்ஸ் இருக்கா. ஆனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. கார் வேகமாக போய் பனியில் மோதிடுது. ஆனால் நல்ல விதமாக மேக்ஸுக்கு ஒன்றுமே ஆகலை. வீட்டுக்கு வந்ததும் ஜான் கிட்ட கேட் வந்து இதுக்கு எல்லாமே காரணம் எஸ்தர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஜான் வந்து ஒன்று தான் பண்ணுறாரு, ஒரு ஆல்கஹால் பாட்டில் எடுத்து வைக்கிறாரு. இதனால தானே நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ திரும்பவும் ஆல்கஹால் அடிக்ட் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க இவங்களுக்குள்ளே சண்டை வருது. அங்கேருந்து கேட் எந்திரிச்சு எஸ்தரோட ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே இவங்க ஒரு பைபிள் எடுத்திருப்பாங்க. அந்த பைபிளை எடுத்து முன்னாடி பேருக்கு திருப்பி பார்க்கும்போது அதில் சார்னே இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட்டோட பேர் இருக்கும். ஸோ அந்த பேரை கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அது ஒரு ரஷ்யன் இன்ஸ்டியூட். அதுலேருந்து நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சாக்கணும், நான் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை உங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறா. இந்த பக்கம் டேனி வந்து எஸ்தர் தன்னோட ட்ரீ ஹவுஸ்குள்ளே என்ன தான் அப்படி ஒழிச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதை பற்றி மேக்ஸ் கிட்ட கேட்க மேக்ஸ் வந்து செய்கலைன்னு ஒரு விஷயத்த சொல்கிறா. ஒரு நாள் எஸ்தர் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கே தெரியாமல் அவனோட ட்ரீ ஹவுஸ்குள்ளே ஒரு கம்பியை வச்சு லாக்கை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறான். கொஞ்ச நேரத்துலேயே அவள் பின்னாடி எஸ்தர் இருக்கா. இதுதானே தேடுற அப்படின்னு சொல்லி அந்த பொருட்களெல்லாம் தூக்கி போட்டு ஒன்று ஒன்றா கொளுத்த ஆரம்பிக்கிறா. அந்த பொருட்களோட சேர்ந்து அந்த ட்ரீ ஹவுஸை எரிய ஆரம்பிக்குது. அங்கேருந்து ரெண்டு பேரும் கீழே விழுறாங்க. உடனே கேட் ஓடி வந்து பார்க்குறா. அந்த இடத்துல இருந்தது மேக்ஸும் எஸ்தரும் மட்டும்தான். ஸோ அதனால் எஸ்தர் மேலே இவளுக்கு சந்தேகம் ரொம்ப அதிகமாகுது. ஸோ நம்ம டேனியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போ கேட் வந்து எஸ்தரை பற்றி தான் என்னதான் ஜான் கிட்ட சொன்னாலும் ஜான் நம்ப மாட்டுறாரு. டேனி எந்திரிச்சு வரட்டும், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வரட்டும், அவங்ககிட்ட இருந்து எல்லா உண்மையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எஸ்தர் வந்து டேனியை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டேனியை பார்க்குற மாதிரி போய் தலைக்காணியை வச்சு டேனியோட மூக்கில் வச்சு அவனை அங்கேயே கொலை பண்ணிடுறான். இந்த விஷயம் கேட்டுக்கு தெரிஞ்சு செம்ம கோவமாறாங்க. இதுக்கெல்லாம் எஸ்தர் தான் காரணமாக இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி கத்துறாங்க. அங்கே இருந்த எல்லா டாக்டர்ஸும் கேட் தான் சைக்கோ மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மயக்க ஊசி போட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ ஜான் எஸ்தரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அவருக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறதால கேட் வாங்கி வச்சிருந்த அந்த ஆல்கஹால் எடுத்து குடிக்கிறாரு. ஜான் பக்கத்தில் எஸ்தர் வந்து உட்கார்றா. ஆனால் எஸ்தரோட ட்ரெஸ்ஸிங் வந்து நார்மலாக இல்லாத மாதிரி இப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது ஜானுக்கு ரொம்ப தப்பாப்பட்டு அவர் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாரு. வேற ஒரு ரூமுக்கு போய் பார்க்கும்போது அங்கே எஸ்தர் வரைஞ்ச ட்ராயிங்லாம் இருக்குது. அந்த ட்ராயிங்லாம் தள்ளி விட்டுட்டு பார்த்தா பின்னாடி நிறைய ட்ராயிங்ஸ் இருக்குது. அந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே எஸ்தர் வந்து ஜான் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் கேட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து கால் பண்ணுறாங்க. கேட்டும் ஆமாம் நான் அந்த 9 வயசு குட்டி பொண்ணை பற்றி கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்ல அவங்க அந்த பொண்ணுக்கு 9 வயசே இல்லை, அவளுக்கு 33 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டுக்கு பக்குன்னு ஆயிடுது. எஸ்தரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. எஸ்தருக்கு வந்து ஒரு டிஸார்டர் இருக்குது. அவள் எவ்வளோ தான் வளர்ந்தாலும் பார்க்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரியே தான் இருப்பாள். எஸ்தரை நிறைய வீட்டில் அடாப்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவளோட மோட்டிவே அந்த வீட்டில் அடாப்ட் பண்ணிட்டு போகிறவங்கக்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்றது தான். ஈஸியாக அவள் அடாப்ட் பண்ணி போனவங்க வீட்டில் இருந்தவர் இவ கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதால் அந்த வீட்டையே வெறிச்சிருக்கா. இப்போது இவள் வீட்டில் இருக்கிறது ஜான். உடனே கேட்டங்கிறது கிளம்புறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி எங்கள் வீட்டில் ஒரு கில்லர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் எஸ்தர் வந்து கையில் ஒரு கத்தி எடுத்து ஜானை கொலை பண்ணுறாங்க. எனக்கு கிடைக்காத நீ யாருக்கும் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு சரியான நேரத்தில் கேட் வந்துடுறாங்க. ஸோ கேட் வந்து தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போன நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போது கேட்டோட மனசில் இருக்கிறதெல்லாம் எஸ்தர் கிட்டேருந்து எப்படியாவது மேக்ஸை காப்பாற்றணும் அப்படின்றது தான். ஸோ உடனே மேக்ஸை தூக்கிட்டு அங்கேயே எஸ்தரை அடித்து போட்டுட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறா. ஸோ எஸ்தர் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட் நினச்சிட்டு இருக்கும்போது போலீஸ் சரியான நேரத்துக்கு அங்கே வந்து ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா எஸ்தரை காணோம். பின்னாடியிலேருந்து யாரோ கேட்ட பலமாக அடிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா எஸ்தர். எஸ்தர் இன்னும் சாகலை. ஸோ எஸ்தரும் கேட்டோ சண்டை போடுறாங்க. எஸ்தர் வந்து கேட்ட பலமாக தாக்க வரும்போது மேலேருந்து மேக்ஸ் வந்து கன்னு வச்சு எஸ்தரை சுட்டுறதா நினச்சிட்டு கீழே இருந்த பனிக்கட்டியை சுட்டுறா. அது உடஞ்சி இவங்க 2 பேரும் தண்ணிக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க. ஸோ தண்ணிக்குள்ளேயே கேட்டுக்கும் எஸ்தருக்கும் சண்டை நடக்குது. கஷ்டப்பட்டு ஒரு வழியாக கேட் வந்து எஸ்தரை தண்ணிக்குள்ளேயே அடித்து கொன்னுட்டு வெளியே வந்துடுறா. எஸ்தர் வந்து தண்ணிக்குள்ளேயே செத்து போயிடுறா. வெளியே வந்து மேக்ஸை தூக்கிட்டு அங்கேருந்து பொறுமையாக நடந்து போக இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. கதை கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இந்த கதை உண்மையாலே நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? எஸ், இது உண்மையாலே ஃப்ரான்ஸில் நடந்த உண்மையான கதை தான். அடுத்த மாதம் இந்த படத்தோட பார்ட் 2 கூட வருதுன்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.